ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு சுற்றுலா லைவ் சேனல். நான் இப்போ எங்கிருக்கோம்னா கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கோல்டன் டெம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறேன். இதோட கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, மைசூர்லேருந்து மடிக்கேரி போகிற வழியில் கூர்க் அப்படிங்கிற இடம் இருக்குங்க. அதுக்கு அருகாமையில் வந்து குஷாலநகர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததையும் நிறைய வந்து சுற்றுலா பயணிகளையும் அந்த புத்த வீச்சுகளையும் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு புத்தர் கோயில் அப்படிங்கிற புத்தர் கோயிலுங்க. அதனால் வந்து நிறைய வந்து இங்கே புத்த பிச்சுகள், அதாவது அந்த புத்த துறவிகள் தங்கி இருக்குவதை காண முடியுது. அந்த மேலே இருக்கிற அந்த இடங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த ரூமில் பார்த்திங்கன்னா அந்த அவர்களுக்கு உண்டான தங்குவதற்குண்டான விடுதி. கீழ் ஃப்ளோரில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அந்த ஜபமாலைகள், தெய்வீக படங்கள், மரத்தாலான வடிவமைக்கப்பட்ட அந்த சிற்பங்கள், இதெல்லாம் வந்து நிறைய விற்கிறாங்க அந்த கடை. இதை கீழே இருக்க மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு சாமான்கள் இதெல்லாமே வந்து அதிகமான அந்த கடைகளை பார்க்க முடிஞ்சது. தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா ஒரு வழி, அந்த வழியாக தான் நாம் உள்ளே போனோம். உள்ளே போனால் உள்ளே தான் வந்து அந்த புத்தர் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க, கோல்டன் கோயில். அதுக்கடுத்து உள்ளே போயிட்டுருக்குறோம். வாங்க நண்பர்களே, உள்ளே செல்வோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரை திறந்துருக்குங்க. நிறைய சுற்றுலா பயணிகளை வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. கோயிலுக்கு அருகாமையில் வந்துட்டோம். அதோடய கோபுரத்தை பார்த்துட்டுருக்கிறான். அவ்வளோ உயரமாகவும் மிக அழகாகவும் அந்த தங்கமுலாம் பூசப்பட்டதை போன்ற வர்ண அமைப்பை கொடுத்து அவ்வளோ அழகாக நல்லா ஜொலிச்சுட்டு இருந்துங்க. போகிற வழியிலே இரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பசுமை கூடி அந்த பார்க்குகளுக்கு இடையில் நடந்து போகிற மாதிரி ஒரு அழகாக, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த சைடில் பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து அந்த புத்த துறவிகள் தங்கக்கூடிய விடுதிங்க. அதற்குள் நாம் செல்வதற்கு அனுமதி இல்லை. தெரியுதுங்களா அங்குள்ளே வரங்களா இருந்து அவங்க வந்து தங்கியிருக்கக்கூடிய விடுதி. உள்ளே வந்ததையுமே பார்த்திங்கன்னா அந்த தீபங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைப்பை பார்க்க முடியுது. பல்லாயிரக்கணக்கான ஒரு 1000 தீபங்கள்லாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒளி புரிஞ்சு அந்த தீபங்கள் நிறைய ஒன்றா வந்து ஏற்றி வைப்பது அவ்வளோ வறுமையாக இருந்ததுங்க. இதை கடந்து அப்படியே நம்ம வந்து இடது பக்கமும் உள்ளே போனோம்னா உள்ளே வந்து அந்த தியான மண்டபம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த தியான மண்டபத்தை நம்ம பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்குள் நிறைய இடம் இருக்குது, சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரியல. தெரியுது பார்த்திங்களா, அதுதான் தியான மண்டபம். அதுக்குள்ளே தான் வந்து அந்த புத்தர் சிலைகளில் உள்ளே இருக்க வடிவமைத்து ஓவியங்களாக தீட்டி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. வாங்க நண்பர்களே, உள்ளே போய் பார்ப்போம். முன்னாடி உள்ளே நுழையும் போது அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய வந்து இந்த ஓவியங்கள் வந்து அவ்வளோ அழகாக வர்ணம் தீட்டி வச்சுருந்தாங்க. இந்த அதோடய என்ட்ரன்ஸு உள்ளே வந்துட்டுங்க. உள்ளே வந்தையுமே உங்களுக்கு தெரியும் அந்த புத்தரோட சிலைகளை வந்து அவ்வளவு தங்க வர்ணங்களால் வந்து அப்படியே
வடிவமைச்சுக்கிறாங்க. நல்ல வர்ணங்கள் கொடுத்து பார்ப்பதற்கு அந்த லைட் செட்டிங் இதெல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையான அந்த பண்டைய கால கோட்டைகளில் இருக்கக்கூடிய அரண்மனைகளில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஓவியங்கள் வந்து சுற்றிலும் மேல்புறத்திலும் வந்து தீட்டியிருந்தாங்க. அது பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் அமைதியாகவும் அவ்வளோ பெரிய நல்லா இருந்ததுங்க. நல்ல மிகப்பெரிய ஒரு ஹால் போன்ற ஒரு அமைப்பு. தெரியுதுங்களா மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கனாலும் தெரியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை நண்பர்களே.